கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு ஏதுவாக சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை பாகிஸ்தான் உள்ளிட்ட சார்க் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது உலக அளவில் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழக்க காரணமான கொரோனா வைரஸை தெற்காசியாவில் பரவவிடாமல் தடுப்பதற்காக இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை பூட்டான் நேபாள் மாலத்தீவு உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் இணைந்து யுக்தி அமைத்து எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவிட்டிருந்தாா் இதற்காக காணொலி காட்சி வாயிலாக தெற்காசிய நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனை நடத்த வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார் இந்த முன்முயற்சிக்கு தெற்காசிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன இதுகுறித்து டுவிட்டரில் பதிலளித்துள்ள பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஆயிஷா ஃபருக்கி பாகிஸ்தான் பிரதமருடன் பேசியுள்ளதாகவும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ள காணொலி காட்சி கூட்டத்தில் பாகிஸ்தான் பங்கேற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு பாகிஸ்தான் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே பிரதமர் நரேந்திர மோடியின் முன்முயற்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்த ஆலோசனையில் பங்கேற்க தாம் தயாராக இருப்பதாக அவர் ட்விட்டரில் பதிலளித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சிக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள நேபாள் பிரதமர் ஷர்மா ஒலி சார்க் நாடுகளுடன் இணைந்து மக்களை பாதுகாக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை பண்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் அவருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இக்கூட்டத்தில் பங்கேற்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷாரியார் அலாம் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் அரசு தெற்காசிய நாடுகள் ஒருங்கிணைந்து கொரோனா வைரஸை எதிர்கொள்ள வேண்டும் என்ற முயற்சிக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது ஆப்கன் அதிபரின் செய்தித் தொடர்பாளர் செதிக் செதிக்வி ஒருங்கிணைந்த கொரோனா வைரஸை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் மாலத்தீவு பிரதமர் ஷோலிக் பிரதமரின் முயற்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இப்பிராந்தியத்தில் நன்மைக்காக மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சிக்கு தமது ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்